ஸ்ரீ ஹியர். இந்த மில்க்ஷேக்கை ஒரே சிப்பில் குடிக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டானு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் செம என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்த பிளேஸ் தான் கோயம்புத்தூர் ஆரஸ்புரமில் இருக்கிற த சிட்டி ஆஃப் ஷேக்ஸ். இவங்க ஃபுல்லாகவே பியூர் வெஜ் தான். இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தரமான மில்க்ஷேக் தான். நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறாங்க, இருந்தாலும் இவங்களோட ஸ்பெஷல் மில்க்ஷேக் தான். மில்க்ஷேக்கில் மட்டுமே ஏகப்பட்ட வெரைட்டிஸை வச்சு செதுக்கி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் கப்புள்ஸாவோ ஃப்ரெண்ட்ஸாக அவங்க போயிருந்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வர வரைக்கும் நல்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கலாம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து தரமாக அங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுக்கடுத்து நம்ம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி ஆகணுமேனு ஸ்டார்டிங்கில் வந்து சீஸ் ஃப்ரைஸ்னு ஒரு மேட்டர் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஃப்ரைஸுக்கு மேலே சீஸை நல்லா மெல்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மாதிரி சீஸியாக கிறிஸ்பாக சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து தந்தூரி ஆலூட்டிக்கி பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தந்தூரி சாஸ் வந்து நிறையா போட்டுக்கிறாங்க, ஒரு மாதிரி ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பவுண்டி மில்க்ஷேக் ட்ரை பண்ணியிருந்தோம். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பவுண்டி சாக்லேட் போட்டு மில்க்ஷேக் பண்ணியிருக்காங்க. தேங்காய் வந்து நல்லா மிக்ஸ்டான ஒரு ஃப்ளேவர், செம திக்காக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஓரியோ மில்க்ஷேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் ட்ரை பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓரியோ மில்க்ஷேக் சொல்லலாம். அவ்வளோ திக்காக பண்ணியிருக்கிறாங்க, பக்கானா பக்கா செம பக்காவாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து கிட்கேட் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க அந்த பார்சல் பண்ணி கொடுப்பாங்கள்ல அந்த கண்டெய்னரில் கொடுத்துருந்தாங்க. இது மில்க்ஷேக்கா இல்லை வந்து ஐஸ்கிரீமானே எனக்கு தெரியல. ஸ்ட்ராபெரி அவ்வளோ சிப் பண்ணி பார்த்தேன், வரவே இல்லை. லாஸ்ட் என்ன பண்ணேன், ஸ்பூனில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்கள்ல அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தேன். கிட்கேட்டை ஸ்க்ரஷ் பண்ணி போட்டு ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் ஆர்டர் பண்ணலாமே அப்படின்னு பிளாக் கரண்ட் மில்க்ஷேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு மாதிரி டேங்கியாக ஒரு பக்காவான ஒரு மில்க்ஷேக்காக இருந்தது. திக்னஸ்னால் திக்னஸ் செம திக்காக இருந்தது. அதை கடையில் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டோன்னா பார்த்துக்கலாம் அந்த அளவுக்காக கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக பாப்பி ஸ்ட்ராபெரி ஃபிசி ஷேக்னு ஒரு மேட்டர் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் கேஸ் ஃபார்முலாவில் பண்ணியிருக்கிறாங்க. குடிக்கும்போது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் கேஸியாக இருந்தது. ஓவரால் எனக்கு உங்களோட மில்க்ஷேக் வெரைட்டிஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த சைட் போனீங்கன்னா உங்களை மில்க் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்ஷன் தான் சொல்லுவேன். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஃபார் த ப்ரைஸ். ஃபார் மோர் ஃபுட் அப்டேட்ஸ் ஃபாலோ அவர் சேனல்.